வணக்கம். வீட்டுத் தோட்டத்தில் முடக்கத்தான் கீரை வளர்ப்பு மற்றும் அதன் மருத்துவ குணங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். ஹாய் யூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முடக்கத்தான் கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டு தோட்டத்தில், இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முடக்கத்தான் கீரை. இதை வந்து நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம். இதுக்கு வந்து விதை இருக்குது. அதை விதையை போட்டிங்கன்னா, நம்ம பந்தல் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு கொம்பு வச்சோ நம்ம அதை படர விட்டுடலாம். இது பெரிய விஷயம் கிடையாது, இது தானாகவே வளர்றது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு செடியிலேருந்து நிறைய கிளைகள் வந்து வந்திருக்கு. இது கூட நான் விதை போடலைங்க, தானாகவே தான் இது வளருது. இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே மழை பெய்யுது பார்த்தீங்களா, அப்போலாம் வந்துட்டு இது தானாகவே வளர்ந்து வரும். இதோடைய விதைகள் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். இதோடைய பூக்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வெள்ளை கலரில் பூக்கள் பூக்கும். இது வந்து வேலியோரங்களில் பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வேலியோரத்தில் நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுவும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கும். பொதுவாக இதில் பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும், ஆனால் இந்த டைமில் மழை பெய்கிற டைமில் வந்து பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதோடைய பூ வந்துட்டு வெள்ளை கலர் இருக்குது பாருங்கள். அந்த பூலேருந்து அந்த பிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சிலேருந்து பழுத்து போய் பெருசான விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கலரில் இருக்கும். இதோடைய காய் பார்த்தீங்கன்னா பஃபுன் மாதிரி இருக்கும். அந்த பஃபுன் காய் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாருங்கள், அந்த பஃபுன் மாதிரியே இருக்கும். அந்த விதையை நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா காஞ்சி போயிட்டு இருக்கு. இந்த விதையை பாருங்கள், இப்போ இந்த பிளாக் கலரில் பாருங்கள், நன்கு முதிர்ச்சியடைந்த விதை வந்து இப்படி தான் இருக்கும். இது போல் நம்ம வேலியோரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதைகளை எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் போட்டு கூட நம்ம வளர வைக்கலாம். இது பெருசாக பராமரிப்பு எதுவுமே கிடையாதுங்க, தானாகவே வளர்ந்து வர்றது. ஆனால் இதோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன தான் மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து முடக்கு அந்த பேரிலே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. இது முடக்கு அறுத்தான், அதாவது முடக்கில் வர பிரச்சனைகளை வந்துட்டு இது வந்து சரி பண்ணும். அதனால் அந்த வந்து அதை வந்து அறவே அந்த முடக்குவாதத்தை வந்து அறுத்து எடுத்துடும். அதனால தான் இந்த முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதை நம்ம எடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நான் கிள்றேன் பாருங்கள், அந்த இலையை அதே மாதிரி நல்ல இலையை பார்த்து அந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்க வேண்டியதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலியில் இருக்கிறத அப்படியே அந்த வேரோடையே பிடுங்கி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி இலைகளை மட்டும், நல்ல இலைகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்து அதை ஒரு டப்பாவில் மாதிரி இது மாதிரி சேகரித்து வச்சுக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் இருந்தாலே போதும், நம்ம வந்து அதை வந்து தோசை ஊற்றி, தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து தோசை மாவில் கலந்து அதை வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் லைட்டாக தான் கசப்பாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா மொறுமொறுன்னு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் சமைச்சு சாப்பிட்டாக்கா அது ஒரு டேஸ்ட்டு தான். இதோடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வயது ஆவாக நமக்கு என்ன பண்ணுன்னா, மூட்டு வலி வந்து எல்லாருக்குமே வந்துடுது. அதுக்கு பல காரணம் இருக்குங்க, ஆனால் எல்லா வயதினருக்கும் மூட்டு வலி ஏற்படுறது வந்து உபாதைகள் இயல்பான ஒன்றாக இப்போ வந்துடுச்சுங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூட்டுகளில் தங்கி இருக்கிற அந்த யூரிக் ஆசிட், புரதம், கொழுப்பு, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் அந்த படிவங்கள், இந்த படிவங்களை வந்து கரைக்கிற சக்தி வந்து இந்த கீரைக்கு வந்து இருக்குங்க. இந்த கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தாக்கா அது எல்லாத்தையுமே கரைத்து அந்த வெளியேற சக்தி வந்து இதுக்கு உண்டு. அப்புறம் வந்து பாதத்தில் இருக்கிற பித்த வெடிப்பு, மலக்கட்டு, இதை எல்லாத்தையுமே வந்துட்டு சரி செய்யுதுங்க. இந்த கீரை இதை உபயோகித்து வந்தால் சரி செய்யுது. முடக்குவாதம், நரம்பு தளர்ச்சி, இதை ப்ராப்ளம் வந்துட்டு வராது. பொதுவாக வயதாளிகிட்டாலே இந்த முடக்குவாதம், நரம்பு தளர்ச்சி ரொம்ப டேஞ்சரஸுங்க. அது எல்லாத்தையுமே இது சாதாரணமாக சரி செஞ்சிடும். மாதம் ரெண்டு முறை நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. இது பெரியவங்க தான் சாப்பிட்ணும், முடக்குவாதம் வந்தவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கே நம்ம இதை வந்து தோசையில் ஊற்றி பழக்கப்படுத்திட்டாலே உங்களுக்கு வயது ஆவாக அவங்களுக்கு அந்த முடக்குவாதம் பிரச்சனை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வராது. அப்புறம் கை கால்லாம் முடங்கி போகிறது அந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்தை வந்து இது வந்து தடுக்குதுங்க. இதை வந்து சூப்பு செஞ்சு கூட சாப்பிட்லாம். அப்புறம் தோசை ஊற்றி தோசை மாவில் கலந்து கூட இதை சாப்பிட்லாம்.
இந்த மாத விளக்கில் அந்த வயிற்று வலி வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து இதோடைய இலைகளை வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து அடி வயிற்றில் கட்டி வச்சாக்கா உங்களுக்கு அந்த மாத விளக்கில் வர வலி, அந்த வயிற்று வலி வருது பார்த்தீங்களா லேடிஸுக்கு, அந்த வலி வந்துட்டு இது போயிடும். அடுத்தது இதை என்ன பண்ணுவோம்னா, அரைச்சிட்டு நம்ம அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை எடுத்து தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த நரைமுடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையில் வர இளம் நரை இது எல்லாமே வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இதுக்கு இருக்குங்க. அப்புறம் முடி வந்துட்டு உதிர்ந்து பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரி செய்யுதுங்க. இவ்வளோ மருத்துவ குணம் இதுக்கு வந்து இருக்குது. இது நம்ம தோசை மாவில் கலந்துக்கிறோம்னு பார்த்தா கொஞ்சோண்டு அந்த நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா அவ்வளோவே போதும். ஆனால் லைட்டாக இது வந்து நான் நிறையவே பறித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பறித்தாலே போதும். என்ன ஒன்று, நீங்கள் பறிக்கும்போது அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து பறிங்க. ஏன்னா இது பூச்சி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த இலைகளை. அது வந்து இந்த மழைக்காலத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்காது, மற்ற நாளில் தான் இருக்கும். இது எவ்வளோ ஒரு செடி தான் எவ்வளோ கொடிகள் வந்துட்டு எப்படி படர்ந்து போயிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் ரோட்டோரங்களில் அந்த வேலிகளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து போட்டாலே உங்களுக்கு சாதாரணமாக முளைச்சி வந்துடும். இது பாருங்கள் எப்படி வந்து நல்லா தள தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மழை பெஞ்சாலே சாதாரணமாக இது எல்லாமே வந்துட்டு வளர்ந்து வந்துடும். இப்போ இதை எப்படி அரைச்சி எப்படி தோசை ஊற்றலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி இதை மாவு கொஞ்சம்தான் சேர்க்குறேன். அந்த கொஞ்சம் மாவுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஏன்னா லைட்டாக வந்து இது கசப்புத்தன்மை லைட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடாது தான். அப்புறம் நம்ம பழக்கப்படுத்திட்டனாலே உங்களுக்கு அது அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்க வேண்டியது தான். இதை கலந்துட்டு இதை நம்ம தோசையாக ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க. தோசையும் ஊற்றிட்டாச்சு. தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த முருகலாக அந்த தோசை வந்து வந்துடும். அதை எடுத்து சாப்பிட்டாலே அதோடைய டேஸ்ட்டே வந்து தனி தான். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு, தோசையை வந்துட்டு சாப்பிட போகிறோம் நான். நீங்களும் இந்த மாதிரி தோசையை ஊற்றி சாப்பிடுங்க, சூப் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடுங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.